வெல்கம் டு டிலே சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம மருதநாயகம் படத்தோடைய 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதநாயகம் படத்தோடைய ரைட்டர்ஸ் வந்து ரெண்டு பேர். ஒன்று வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொன்று வந்து ரைட்டர் சுஜாதா. ஸோ சாமியல் சார்லஸ் ஹில் எழுதின முகமது யூசுப் கானுடைய பயோகிராஃபிலேருந்து 80% அடாப்ட் பண்ணி தான் இந்த மருதநாயகம் கதையை இவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மூவி மேஜிக் ஸ்க்ரீன் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதலாம் அப்படின்னு இந்த படக்குழுவினர் பிளான் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதநாயகம் படத்தோடைய லான்ச்சுக்கு குவீன் எலிசபெத் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் 16th October 1997 அப்போ நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் குவீன் எலிசபெத் 20 minutes அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன டீசர் மாதிரி இந்த படக்குழுவினர் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போட்டு காமிச்ச அந்த பர்டிகுலர் சீனோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே 1.5 crore செலவாயிருக்கு. ஃபோர்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1997 அப்போ இந்த மருதநாயகம் படத்தோடைய டோட்டல் பட்ஜெட் வந்து 85 crore அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ 85 crore அப்படிங்கிறது இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 650 to 700 crore கிட்ட வரும். இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மருதநாயகம் தான் இந்தியாவுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமாக இருந்திருக்கும். இந்த படத்தோடைய ஃபிஃப்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதநாயகம் படத்துக்கு மியூசிக் கம்போசர் வந்து இசைஞானி இளையராஜா. ஆனால் இந்த படத்தோடைய ட்ரெய்லருக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணவர் வந்து கார்த்திக் ராஜா. சிக்ஸ்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேருமே இந்த மருதநாயகம் படத்தில் கெஸ்ட் ரோல் நடிக்கிறதா இருந்தது. செவன்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மார்ஷா அப்படிங்கிற ஒரு லீட் ஃபீமேல் ரோலுக்கு டைட்டானிக்கில் ரோசா நடித்த கேட் வின்ஸ்லெட் கிட்ட தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸை இந்த ரோலுக்கு கமிட் பண்ணாங்க. எயித்து ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் பசுபதி நடித்த முதல் படம் வந்து மருதநாயகம் தான். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தால் அவருடைய டெபியூ ஃபிலிமாக இந்த மருதநாயகம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோடைய நைன்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருதநாயகம் படத்தோடைய டெக்னிக்கல் டீமில் கமல்ஹாசனுடைய ஒய்ஃப் சரிகாவும் காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த படத்துக்காக வேர்ல்டு மியூசியம்க்கெலாம் ட்ராவல் பண்ணி பிரிட்டிஷோடைய 18th century காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணாங்க. டென்த் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பென்டாஃபோர் அப்படிங்கிற கம்பெனி தான் கிராஃபிக்ஸ்க்கு ஒர்க் பண்ணாங்க. அண்ட் இதே கம்பெனி தான் டைரக்டர் சங்கர் எடுத்த ஜீன்ஸ் படத்துக்கும் கிராஃபிக்ஸ்க்கு ஒர்க் பண்ணவங்க. இது எல்லாமே தான் இந்த மருதநாயகம் படத்தோடைய 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஸோ இதை தாண்டி இந்த படத்தை பற்றின வேறு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.